My dear friends, this is my Dr. Panneerselvam on behalf of Growbee Consultancy and Growbee India Channel. உரிமைக்கு குரல் கொடுப்போம் அப்படிங்கிற சாப்டரில் இப்போ நான் அடுத்து சொல்லக்கூடிய ஒரு சம்பவம், போஸ்டாஜேஷன் பண்ணையில் சாதாரணமாக எல்லாத்துக்கும் வந்து பேக்வேர்ட் ஸ்காலர்ஷிப் உண்டு, ஃபார்வர்டாக இருந்தாங்க ஸ்காலர்ஷிப் கிடையாது. ஸோ எம்பிசி, பிசி அண்டு ஏசி இவங்களுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப்ஸ் உண்டு. இதில் இன்னொரு ஸ்காலர்ஷிப் இருக்குது, மெரிட்டோரிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெரிட் ஸ்காலர்ஷிப். ஸோ சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு சாய்ஸும் இருக்கும். சப்போஸ் நீங்கள் பிசி வாங்கியாச்சு, ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டேன்னா உங்களுக்கு மெரிட்டோரிய ஸ்காலர்ஷிப் கிடைக்காது, சாய்ஸும் கொடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் வந்து பிசி ஸ்காலர்ஷிப் குறையா இருக்குது அப்படின்னா தென் யூ கேன் சூஸ் மெரிட்டோரிய ஸ்காலர்ஷிப். வெரி டிசர்விங் கேண்டிடேட்டுக்கு வந்து ஃபர்தராக வந்து இந்த ஃபெலோஷிப் ஸ்காலர்ஷிப்போடு கிடைக்கும். ஸோ ஒரு சமயம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மெரிட்டோரியஸு பிசி இதுக்கெல்லாம் ஒரு இது பண்ணல, அது காலேஜினுடைய டிசிஷனாக அது காலேஜை வந்து மிஸ்யூட்டிலைஸ் பண்ணாங்களான்னு தெரியல. பட் வந்து ஒரு 6 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்க. பிசி ஸ்காலர்ஷிப் அவங்களுக்கு ஒரு 6 ஸ்டூடெண்ட்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு ரீசன் கேட்டோம் அப்படின்னா, ஃபார்வர்ட் ஆகலை, கலெக்டரேட்லேருந்து அந்த பேக்வர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்காரங்க ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல, அதனால அவங்களுக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. இதுக்கெல்லாம் ஸ்டாப் ஆகிருக்கும், மேபி நீங்கள் வந்து பிசியாக இருந்தாலும் எக்கனாமிக்லி யூ மேபி அஃப்ளூயன்ட்டு, இந்த மாதிரி எதுவோ காரணங்கள் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நான் வந்து அந்த 5-6 ஸ்டூடெண்ட்ஸையும் அழைச்சிட்டு கொடுத்து இது பண்ணோம்னா, ஒரு 2-3 கலெக்டர் ஆஃபீஸ் வந்தாங்க, டயர்டாகி திருப்பி அவங்க ஸ்காலர்ஷிப்பே வேண்டாம் நாங்கள் படிக்கிறோம், எனக்கு வந்து மெரிட்டோர் ஸ்காலர்ஷிப் இருக்குது, பேக்வர்ட் ஸ்காலர்ஷிப் இருக்குது, பட் இது ரெண்டுமே எனக்கு கிடைக்கல. ஸோ நாங்கள் வந்து ஜூன் மாதம் ஆரம்பிக்கிறோம், ஜூலையில் போகிறோம், ஆகஸ்ட்டில் போகிறோம், செப்டம்பரில் போகிறோம், கிடைக்கவே இல்லை, ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து கலெக்ட்ரேட் போனோம் அப்படின்னா, கலெக்ட்ரேட் வந்து அவங்க வந்து பேக்வேர்டு டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் போக சொல்கிறாங்க. பேக்வேர்டு வெல்ஃபேர் ஆஃபீஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா, அது ப்ராசஸில் இருக்குது, செம்ம ஃபீல்டு சர்வே இருக்குது, அதெல்லாம் நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி பதில் வந்துட்டு எடுத்து ஒன்றும் பண்ண முடியல. காலேஜில் போய் கட்டணும்னா நீங்கள் போய் கலெக்ட்ரேட்டில் போகிறீங்க, இல்லைன்னா பேக்வேர்டு டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸில் போய் பாருங்கன்றாங்க. ஸோ கடைசியாக வந்து மிஸ்டர் யுஎஸ் நடராஜன் சொல்லி ஒரு கலெக்டர் இருந்தார், அவருக்கு இப்போ உள்ளே போகிறதுக்கு தடை பண்ண தடைமெல்லாம் பயங்கர தடை. அவருக்கு வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணேன், வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணாலும் உள்ளே இது பண்ண மாட்றாங்க. அவருக்கு என்ன ஸ்லீப் கொடுத்தாலும் ஸ்லீப் அவருக்கு போகுமான்னு தெரியல. ஸோ ஒரு சமயம் என்ன பண்ணேன், நான் வந்து அங்கே வந்து அவருடைய பர்சனல் செக்ரட்டரி போய் பார்த்துட்டு, எனக்கு இன்றைக்கு 10:30 வந்து உள்ள அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு, நான் உள்ளே போய் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வந்தேன். ஸோ நீங்கள் பேசியிருக்கீங்களா? பேசியிருக்கிறேன், இன்டிமேட் பண்ணிட்டாரு. உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு வந்து எங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ரொம்ப க்ளோஸ் எனக்கு தெரியும், கண்டிப்பாக எனக்கு தெரியும். செக்ரட்டரி போய் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு தெரிந்த நண்பர் வந்து உங்களுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் தைரியம் வராது, அந்த தைரியம் உள்ள ஆட்கள் கிடையாது. ஸோ உள்ளே போயிட்டார். உள்ளே போன உடனே நான் ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கலெக்டர் ஆஃபீஸ் வர்றதுக்கு முயற்சி பண்ணி, பேக்வேர்டு ஆஃபீஸுக்கு தினந்தோறும் போய் என்னுடைய படிப்பை கெடுத்து, அன்றாட விட வந்து லாஸ் ஆஃப் அட்டண்டன்ஸை கொடுத்து, இந்த அளவுக்கு நான் பண்ணி வந்திருக்கிறதுக்கு எனக்கு வந்து கொடுக்கப்பட்ட, எனக்கு ஏன் ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்படவில்லை? நீங்கள் வந்து எக்ஸாம் பண்ணணும் அப்படின்னா எங்கள் ஃபேமிலியை போய் அங்கே வந்து அஃபிலியண்ட்டாக நான் உங்கள்கிட்ட அதை பாருங்கள், இல்லை அதுவும் இல்லைன்னா மெரிட்டோரி ஸ்காலர்ஷிப் கொடுங்க. ரெண்டு ஸ்காலர்ஷிப் எனக்கு இல்லைன்னா எதற்காக வந்து அது எனக்கு தடுக்கப்படுகிறது, தரப்படவில்லை அப்படின்னு கேட்ட உடனே அவர் மிஸ்டர் நடராஜன் நம்ம ஃபுல்லாக அதை லிசன் பண்ணார். இருந்தாலும் அவர்கள் மற்றவர்கள் குறை சொல்லக்கூடாதுக்காக என்னுடைய பேக்ரவுண்டை நான் சொல்லிட்டேன், இன்றைக்கு ஏறக்குறைய நான் வந்து ஜூன் மாதம் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் என்னை வெயிட் பண்ண விரும்பலை, 24 hours ரிப்ளை கொடுக்கல அப்படின்னா என்னுடைய பிரதிபலிப்புகள் கண்டிப்பாக உங்கள் அலுவலகத்தில் நான் வந்து கண்டிப்பாக தர்ணா பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லி பேசினேன். ஸோ வித்இன் 2 hours இ சண்ட் இஸ் பேக்வர்ட் வெல்ஃபேர் டீம் சம்வேர், வெதர் இட் டு மை சி மை பிளேஸ் ஆர் சம்வேர் எல்ஸ் அண்ட் எவ்ரி திங் அஸ் வெல் அஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ப்ரீவியஸ் இன்ஸ்டிடியூஷன், ஹவு ஐ ஹவ் ஸ்கோர்ட் ஹையஸ்ட் மார்க்ஸ் அண்ட் என்னுடைய கேரக்டர் மற்றபடி டெஸ்டிமோனியில் என்ன எல்லாத்தையும் பார்த்துச்சு. அஸ் அ வெரி ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன் நடராஜன் அன்றைக்கி வந்து சர்டிஃபை பண்ணது, த ஸ்டூடெண்ட் ஹஸ் ஸ்பெண்ட் சோ மச் ஆஃப் டைம் த லாஸ்ட் சோ மெனி மந்த்ஸ், ஸோ இஸ் என்டைட்டில் டு ரிசீவ் போத் ஸ்காலர்ஷிப்ஸ், பேக்வர்ட் ஸ்காலர்ஷிப் அஸ் வெல் அஸ் மெட்டோரி ஸ்காலர்ஷிப். ஸோ ஐ எம் ப்ரௌட் ஆஃப் ஹீஸ் கண்டினியூஸ் கான்ஸ்டன்ட் அட்டம்ப்ட். எனக்கு வந்து இந்த 5-6 மாதங்களில் போன இந்த கிளாஸ் அட்டன் பண்ணல, அந்த வேதனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை படித்துக்கிற முடியும், கண்டிப்பாக வர்றது நான் மார்க் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்தேன். அப்புறம் வந்ததுக்கப்புறம் இந்த 2 ஸ்காலர்ஷிப் ஆனதுக்கப்புறம் கல்லூரியில் வந்ததுக்கப்புறம் கல்லூரியில் வந்து அவர்கள் ஒரு பார்க்குன்ற முரண்பான பார்வை, அவர் வந்து அங்கே போய் பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் போய் பார்த்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டாரு அப்படின்னு சொல்ல பார்த்து ஒரு மாதிரியான இல் ட்ரீட்மெண்ட்டு கிளாஸில் கமெண்ட் இதெல்லாம் வந்து பண்ண வந்துட்டு இருந்தாங்க. ஸோ தட் மூமெண்ட் ஐ டுக் அ சேலஞ்ச்,
இந்த காலேஜில் படித்த மாணவன் ஒருத்தன் வந்து இந்த யூனிவர்சிட்டியில் ஒரு ரேங்க் ஹோல்டராக வர்றாரு, அந்த ரேங்க் ஹோல்டர் யாருமே இல்லை, நான் தான் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுறேன். ஸோ அப்போ எல்லாமே வந்து இன்க்ளூடிங் பிரின்சிபல், என்ன பிரின்சிபல் இஸ் அ ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தட் இன்ஸ்டிடியூஷன். ஸோ எல்லாம் சேலஞ்ச் பண்ணக்கூடிய காரணம் என்னென்னா, நீ வந்து ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் வந்து கிளாஸே வந்து ஒழுங்காக உருப்படியாக பண்ணக்கான எப்படி பண்ண முடியும், நீங்கள் வந்து உரிமையை வாங்கிட்டீங்க, அந்த உரிமை வந்தவுடனே உங்களுக்கு பவர் வருது, அதுதான் தட் வாட் உங்களுக்கு அந்த பவர் வர்றது. காரணம் என்னென்னா, யூ ஃபாட் ஃபார் சம்திங், யூ கெயின் சம்திங், அப்போ உங்களுக்கு மேலே உள்ள கரேஜ் வந்துடுச்சு, ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியும்னு. ஸோ அந்த வருஷத்தில் அன்றைக்கு ரிசல்ட் வந்திருக்குது யூனிவர்சிட்டியில். யூனிவர்சிட்டியில் வந்து ப்ரீவியஸ் இயர் ஃபஸ்ட் இயரில் ரேங்க் வாங்கின எல்லாரும் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணக்கூடிய நபராக நான் இருந்ததில் எனக்கு பெருமை. எனக்கு அது கிடைத்ததற்கான அருமை என்ன அப்படின்னா, நான் வெற்றி பெற்றோம், கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். அப்போ யூனிவர்சிட்டியில் ஒரு கோல்டு மெடலிஸ்டாக வரக்கூடிய வாய்ப்பு வந்தது காரணம், என்னுடைய உரிமைகளுடைய நிலைநாட்ட நான் செல்லுகின்ற பொழுது எனக்கு கிடைத்த வெற்றி. நான் தோற்றிருந்தேன்னா கண்டிப்பாக அந்த படிப்பு அடுத்து பண்ணியிருப்பாங்கிறது அடுத்து. ஸோ என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்னுடைய உரிமைகள் தந்த வேகம், அந்த உத்வேகம். நீங்களும் வந்து சோதித்து